ஜோனியாஸ் கிச்சனில் இன்றைக்கி ரவா உப்மா செய்ய போகிறோம். தேவையான பொருள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு கப் ரவை, ஒரு பல்லாரி நறுக்கியது, ஒரு கேரட் நறுக்கியது, ஒரு தக்காளி நறுக்கியது, ஒரு பச்சை மிளகாய் நறுக்கியது, நாலு பீன்ஸ் நறுக்கியது, சின்ன துண்டு இஞ்சி நறுக்கியது, தேவையான அளவு மல்லி இலை நறுக்கியது, தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், உளுத்தம்பருப்பு, கடுகு. முதல்ல ரவையை வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்து அடுப்பில் வச்சுருங்க. ரவையை வறுக்க ஆரம்பிச்சிடலாம். செவன் மினிட்ஸ் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. கலர் சின்னதாக சேஞ்ச் ஆகும்போது ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ரவையை வறுத்துட்டோம், ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுங்க. ரவையை இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. பல்லாரி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பல்லாரி கூட உப்பு கொடுத்தா நறுக்கி வச்ச கேரட்டை சேர்த்துக்கோங்க. பீன்ஸும் இது கூட சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்துருங்க. ஒரு 2 நிமிஷம் அரைச்சு நிமிஷம் தக்காளி சேர்த்துக்கோங்க. கொடுத்த நேரத்துக்கு தக்காளி சேர்த்துக்கோங்க. எல்லாமே சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் ஊறி வச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ திறந்து பார்த்தோம்னா தேவையான அளவு காய் வந்துருக்கு. இனி 1 கப்பு தண்ணி சேர்க்கணும். ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிருந்த கொதிக்கட்டும். நல்லா கடையில் போட்டு ஹிந்தி இதை ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இப்போ கட்டை ஒன்றும் இல்லாமல் உதிரி உதிரியாக உப்புமா வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கோ. நறுக்கி வச்ச மல்லி இலைய சேர்த்துக்கணும். இப்போ ரவா உப்புமா ரெடி ஆயிட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டிய பாத்திரத்தில் மாத்திடலாம். ரவா உப்புமா ரெடி ஆயிட்டு நீங்களும் செஞ்சு பாருங்க.
உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.